மூன்று நகரங்களில் இந்த இசை நிகழ்ச்சி அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி கவிஞர் அவர்களுக்கு சிலை என் வீட்டு பக்கத்திலேயே அந்த சிலை வைக்கும்படி அமைந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக சினி மியூசிஷியன்ஸ் யூனியனுக்காக நான் தனிப்பட்ட முறையில் இந்த இசை நிகழ்ச்சி மூலமாக நிதி திரட்டி அதை நான் அவர்களுக்கு தேவையானவற்றை நான் முடிக்கவில்லை. இந்த இசை நிகழ்ச்சியில் நடத்துவது வருகின்ற தொகைக்கும் செலவுக்கும் சரியாக போய்விடும். என்னுடைய அன்பளிப்பாக திரை இசை கலைஞர்கள் சங்கத்திற்கு நான் ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக இருக்கிறேன். அது என்னுடைய சொந்த முயற்சியினால் நான் செய்வதாகும். இது மக்களிடம் வசூல் செய்து செய்கின்ற காரியம் அல்ல என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லா கலைஞர்களும் கலந்து கொள்கிறார்கள். அறிவிக்கப்பட்ட கலைஞர்கள் சில பேர் வராமல் போகலாம், வரலாம் என்பது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப கேட்க முடியாத கொடுக்க முடியாத தொகையை கேட்டால் அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து அதை கொடுக்க முடியலைன்னா அவங்க வர முடியாமல் போகலாம். அதை எதிர்பார்த்து மக்கள் வர வேண்டும். மக்கள் வருவார்கள். எங்கு சென்றாலும் மக்கள் என்னை ஆர்வத்தோடு வரவேற்பது. 75th வருடத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு வருடம் முழுவதும் கொண்டாடியது உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. கொண்டாடினார்கள், மக்கள் கொண்டாடினார்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் கொண்டாடினார்கள். அதை நான் பொதுவாக பிறந்தநாள் கொண்டாடுவதை விரும்புவதில்லை. ஏனென்றால் பிறந்தநாள் ஒரே ஒரு முறை தான் வரும் என்பதை நான் நன்றாக அறிவேன். மறுபடியும் வரவே வராது. 1943 வைகாசி 20 என்பது நான் பிறந்தநாள். அந்த நாள் வருமா? மறுபடி வராது. அதை கொண்டாடுவதில்லை. மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களோடு நான் மக்களோடு மக்களாக நான் இருப்பதனால் மக்களோடு மக்களுக்காகவே நான் இசையமைப்பதும் என்னுடைய இசை அவர்களை சென்று சேர்வதும் அவர்கள் உள்ளத்தை தொடுவதும் அவர்கள் வாழ்க்கையில் கலந்து உயிரோடு செவியில் நுழைந்து உள்ளத்தில் கலந்து உயிரோடு உறவாடி இருக்கக்கூடிய என் இசை அவர்களோடு என்றும் வாழ்வதைப் போல அவர்களுடைய அந்த பிணைப்பு இருக்கிறதே, அதாவது ஒரு கட்டே இல்லாத ஒரு கயிறு போட்டு கட்டுனா கட்டலாம். இந்த கயிறு மாதிரி எதுவுமே இல்லை. த்ரெட்டு போட்டால் இந்த சோல்ஸ் எல்லாம் கட்டுறது எது கட்டுதுன்னா இந்த ஒலி தான். இசையினுடைய ஒலி எல்லாரையும் கட்டி இழுத்து அவர்களை மயக்கி வைத்திருக்கிறது. அந்த இசை நிகழ்ச்சியில் இங்கே முக்கியமாக நீங்களாம் கேள்வி கேட்பதற்காக இருக்கலாம். கேள்வி எதுவும் கேட்காதீங்க. நான் பேசுகிறதுலையே நீங்கள் எதிர்பார்க்குற பதில்கள் எல்லாம் வந்துருச்சு. இதில் ஒரு புதிய விஷயம் நான் என்ன செய்ய போகிறேன்னா,
பேக்ரவுண்ட் ஸ்கோரை அங்கே வந்து பண்ணி காட்ட போகிறேன். மேடையில் ஒரு ஃபிலிமுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு எப்படி உதவுது என்பதை அங்கே விளக்கி காட்டுவதற்காக இருக்கிறேன். அது உங்களுக்கு புதிய அனுபவமாக, ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் நம்ம 100 பேர் ஹங்கேரி ஆர்கெஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ண முதல் முறையாக 100 இசைக்கலைஞர், 100 மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்கின்ற என்னுடைய நிகழ்ச்சி முதல் முறையாக நமது சென்னையிலே நடக்கிறது. மக்களுக்கு பெரிய விருந்தாக இது அமையும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நேரத்தை இங்கே வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.